அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஆகிட்டீங்களா? இன்னைக்கு செட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கோயத்துடைய மிக முக்கியமான தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி, நேற்று கோயத்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் எவ்வளோ பதிவாகி உள்ளது அதை பார்ப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா 5742. இன்னைக்கு கேஸ் வரும் வெயிட் பண்ணி பார்த்தா இன்னும் வரலைங்க. அதனால் நேற்று கேஸ் வர வேண்டியதாக இருக்குது. நேற்று வந்து 5742 கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த மரணங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஐசி கேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கோயத்தில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. போலாம் வரலாம் லாக்டவுன் சம்பந்தமான ஒரு பேச்சே கிடையாது அல்ஹம்துலில்லா. இப்போ அவங்க கோயத்துடைய மிக முக்கியமான தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட், அதாவது நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் எடுக்க சென்னைக்கு வரும்போது கரெக்டாக பல்லாவரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து டேரெக்டாக பிரின்ஸ் லாஜெண்டாக வந்துருங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஜனாத தட்டர் பக்கத்திலே இருக்கு. இப்போ அவங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸ், கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸ் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயத்தில் வந்து கடும் குளிர் ஏற்பட்டுள்ளது. இப்போ வந்த தகவல் படி பார்த்தோம்னா வருகிற வெள்ளி சனி இந்த இரு தினங்களில் -3°C இந்த குளிர் போகும்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. அடுத்த தகவல், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஜி இப்போ வந்து ஷூன் விசாலாம் ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நிறைய ஷூன் விசாக்கள் வந்து ஓப்பனில் இருக்குங்க, நிறைய கம்பெனிலாம் வந்து இப்போ வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2-3 கம்பெனி தான் வந்து, அதாவது விரல் விட்டு என்னக்கூடிய சில கம்பெனி மட்டும்தான் வந்து விசா வந்து இஷ்யூ பண்ணாங்க. இப்போ நிறைய கம்பெனிகள் வந்து விசா இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ நம்மகிட்ட வர பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணுவேன், அதாவது அவங்க விசா டாக்குமெண்ட் அப்புறம் வந்து பிசிசி இந்த ஸ்டாம்பிங் அப்புறம் மெடிக்கல் நான் செக் பண்ணிட்டு தான் வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து ப்ராசஸ் ஆரம்பிப்பேன். அதுக்கு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷூன் விசாவில் உள்ளவர்கள் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்லாம் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் தான் வந்தாங்க, இப்போ ஷூன் விசா அதாவது ஆர்டிகல் 18 சொல்லுவாங்களே இந்த விசாவில் உள்ளவர்களும் இப்போ கோயத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தகவல் மாதிரி எனக்கு கேட்டிருந்தாங்க ஜி ஈசிஆர்னா என்ன ஈசிஎன்ஆர்னா நான் சொல்லிட்டு. ஈசிஆர்னா இமிகிரேஷன் செக் ரிக்வர்டு, ஈசிஎன்ஆர்னா இமிகிரேஷன் செக் நாட் ரிக்வர்டு. ஈசிஆர் பாஸ்போர்ட் யார் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா பிலோ 10, அதாவது 10வதுக்குள்ளே படிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான், அதாவது 10வது பாஸ்போர்ட் அவங்க பாஸ்போர்ட் எடுக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் பாஸ்போர்ட் தான் கொடுப்பாங்க இமிகிரேஷன் செக் ரிக்வர்டு. ஈசிஎன்ஆர்னா இமிகிரேஷன் செக் நாட் ரிக்வர்ட், அதாவது 10வதுக்கு மேலே வந்து பாஸ் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் எடுத்தால் அவங்களுக்கு ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் பேப்பர் தேவையா இல்லையான்னு சொல்லி நிறைய வந்து குழப்பம் இருக்கும். அக்ரிமெண்ட் பேப்பர் தேவையில்லைங்க. யாருக்குன்னு அக்ரிமெண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் பாஸ்போர்ட் உள்ள லேடிஸ்க்கு மட்டும்தான். ஈசிஆர் ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த POE சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, அதாவது ப்ரொடெக்டர் ஆஃப் இமிகிரன்ஸ். இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து கோயத்துக்குள்ளே போகலாம், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அங்கே போன பிறகு அவங்க வந்து அக்ரிமெண்ட் பேப்பரை வந்து எடுத்துக்கலாம். இங்கேருந்து போகிறதுக்கு அது தேவைப்படாது, ஆனால் லேடிஸ்க்கு கட்டாயம் தேவைப்படும். அது யாருக்குன்னா ஈசிஆர் பாஸ்போர்ட் உள்ள லேடிஸ்க்கு. ஓகே, அப்புறம் வேறு ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க என்னென்னா, ஒரு மிக முக்கியமான நியூஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது கோயத்துக்கு போகிறவங்க வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க பயணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல 72 hoursக்குள்ளே, அந்த பிசிஆர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்துடுது. அந்த பாசிட்டிவ் வரும்போது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை மாற்றி போட்டால் உடனே கிடைக்காது, ஒரு 10 days ஆகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட், ஏன்னா 10 நாளைக்கு அப்புறம் அதே ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேர் டிஃப்ரென்ஸ் வரும், அந்த ஃபேர் டிஃப்ரென்ஸ் அவங்க பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை தான் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு சரிங்களா. அதனால் நீங்கள் வெளிநாடு செல்வதாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் வந்து தனிமைப்படுத்தல இருந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் இல்லாட்டியும் வெளியில் அதிகமாக போகாதீங்க, கான்டாக்ட் வச்சுக்காதீங்க, ஏன்னா இது வந்து சீக்கிரமாக பரவக்கூடியது. இப்போ இருக்க வைரஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பரவக்கூடியது, சென்னையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அதிகமாக பரவிட்டு இருக்கு. உங்களுக்கு சிம்டம்ஸே இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா, அதாவது ஏசிம்டமெட்டிக் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 days or 5 days ஒரு தனிமைப்படுத்தல இருங்க, வெளியில் எங்கே காண்டாக்ட் வச்சுக்காதீங்க, அதுக்கப்புறம் பிசிஆர் டெஸ்ட் போடுங்க, இன்ஷால்லா நெகட்டிவ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, குறிப்பாக வாய்ஸ். ஓகேவா, எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன், அஸ்ஸலாமு அலைக்கும்.